வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி, குலோப்ஜான் வச்சு மக்கன் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மக்கன் பேடாக்கும் குலோப்ஜானுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். உள்ளே வந்து நம்ம நட்ஸ் வச்சு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நம்ம குலோப்ஜான் பேக்கெட் வந்து 4 பேக்கெட் எடுத்திருக்கோம். ஒரு 400 கிராம் போல் பால் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவு வந்து மிருதுவாக பிணைஞ்சிக்கோங்க. கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் போல் நெய் விட்டு நல்லா அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க. அந்த சமயத்தில் நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முந்திரியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3 ட்ரை ஃப்ரூட்ஸையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம பூரணம் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி நல்லா சென்டரில் குழி பண்ணிக்கோங்க. குழி பண்ணிவிட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணாமல், பால் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தட்டையாக பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். நம்ம 750 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு கப்பு, சின்ன கப்பில் 1 கப் தண்ணி விட்டு நம்ம 1 கம்பிப்பதம் வர மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சும்போது சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வரக்கு 2 டீஸ்பூன் போல், ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பால் ஊற்றுனீங்கன்னா மேலே அழுக்கெல்லாம் வந்து அதை எடுத்துக்கலாம். பாகு நம்மளோடது 1 கம்பிப்பதம் வந்துடுச்சு. ஏலக்காய் தூள் தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோட மக்கன் பேடா ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து மக்கன் பேடாவை நம்ம நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய மக்கன் பேடாவை பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து சர்க்கரை பாகில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் ஊறுனுச்சுன்னா நல்லா பப்ளியான நம்மளுக்கு மக்கன் பேடா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸ் தூவி பரிமாறிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு 1/2 ஹவர் போல் சீக்கிரமாக பண்ணி எடுத்துடலாம். இந்த குலோப்ஜான் வச்சு இந்த மக்கன் பேடாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம பால் போட்டு நல்லா மிருதுவாக பிணைஞ்சிருக்கோம். உள்ளேயும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா டேஸ்டியாக சாஃப்டான நம்மளோட மக்கன் பேடா ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.